மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம். ராமநாதபுரமில் அசிமா டின்னர் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அரபி ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் அதோட வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நிறையா டெசர்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இவங்களுடைய இன்னொரு ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவன்ஸ் பார்க் அப்படின்னு கிரீம்ஸ் ரோடில் இருக்குது, சென்னை 1000 லைட் கிரீம்ஸ் ரோடில் இருக்குது. அங்கே போய் ஏற்கனவே நம்ம சாப்பிட்ருக்கோம், ரொம்ப அருமையாகவே இருந்தது. ஸோ இங்கே அவங்க ஆரம்பித்து 1 மாதம் ஆகுது. என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அஷ்வாக் பாய், சுற்றுலாம் வாங்க யூடியூப் சேனல்லேருந்து. அந்த மந்தி சாப்பிடும் போது இவர் வந்தார், இந்த மந்தி சாப்பிடும் போது இவர் வந்திருக்காரு. ஏன்னா இவருடைய ஊர் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது, தொண்டி. ஸோ இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தான். ஸோ அஷ்வாக் பாய், நம்மளோட நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் சாப்பிடுவோமா? பாய், டேபிள் செட்டிங்கும் இருக்குது, மஜ்லிஸும் இருக்குது, எதில் உட்காந்து சாப்பிட்லாம்? மஜ்லிஸில் உட்காந்துடலாம் பாய். அப்படி உட்காந்தா தான் நம்ம வந்து ஒரு அரேபியன் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். ரைட், வாங்க உட்காந்து. சரி பாய், சரி பாய், வாங்க பாய். இப்போ நம்ம ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேரும் நம்ம கூட சேர்ந்து சாப்பிட போகிறாங்க இன்னைக்கு. ரைட், அவங்களே யாருமே உபத்திருவோமா? சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன். எப்படி இருந்தது ஃபுட்டு? ஃபுட்டு நல்லா. மந்தி அன்னைக்கு வந்தேன், மந்தி கிடைக்கல. அதோட இப்போ தான் வந்து ட்ரை பண்ணோம். சாரோட சப்ஸ்கிரைபர், நீங்கள் உங்கள் குக்கிங் பார்த்துருக்கேன், நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சென்னையில் ஃபார்ம்லாம் மட்டன் மந்தி, மட்டன் மந்தி அதை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்திருக்கு. நல்லா இருக்கு, தெரியும். அவங்க தான் ட்ரை பண்ணது. அவர் ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாமா? இல்லை, ஒய்ஃப் தான் செஞ்சது. செஞ்சதா? பின்ன இன்னைக்கு ஆல்ரெடி ஆட் பார்த்தேன், ஹிமாலயன்ல இருந்து போட்ட மாதிரி பார்த்தேன். அதோட தான் இங்கே வர்றேன், இங்கே உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு வீடியோ ஃபேஸ்புக்கில். அது 2 மாதத்துக்கு முன்னாடி போனது ஹிமாலயாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டோம். நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாய் தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். பாய் அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஓகே, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது யாருன்னா, இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணுறது, நிறைய இன்டீரியர் ஒர்க் வந்து ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. இவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்டீரியர் பண்ணுறா இருந்தால் இவரோட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவர் நம்ம தலைவர், ஹெவன்ஸ் பார்க்கில் பார்த்துருப்பீங்க, ஹெவன்ஸ் பார்க்குடைய ஓனர். ஸோ அவங்களோட சிஸ்டரோட ரெஸ்டாரண்ட் தான் இது. ஸோ அதனால் அங்கேருந்து வந்திருக்கிறார் நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது ராயல் குவிசின் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முழு மீன், மட்டன் பீசஸ்ஸு, சிக்கன் டிக்கா பீசஸ்ஸு, நம்மளுடைய ஷீக் கவாப். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பாய், இந்த மாதிரி எல்லாமே மிக்சட் ஆகி வர்றது. ரொம்பவே அருமையாக இருக்க போகுது. மந்தியில் மந்தியில் நம்ம என்ன சாப்பிடுவோம்? சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, ஃபிஷ் மந்தி, எல்லாமே மிக்சடாக இருக்குது. இந்த சைட் டிஷ்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஆரம்பிச்சிருவோமா? இந்த அல்ஃபஹம் வேறு இருக்குது இல்லையா பாய்? அல்ஃபஹம் வேறு இருக்குது, ஆரம்பிக்கலாமே. சாப்பிட ஆரம்பிங்க தம்பி, ஆரம்பிங்க தம்பி. ஷீக் எடுத்துக்கோங்க பாய், இந்தாங்க. ஜப்பார் வந்திருக்காங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக ஜப்பார் பாய்க்கு என்னுடைய நீங்களே ஊட்டி விடுவீங்க? நானே ஊட்டி விடுறேன். பிஸ்மில்லா, பிஸ்மில்லா. அதே போலவே அஸ்வாக் பிரதர் வந்திருக்காரு. நீங்கள் ஊட்டி விட்டோன்னே ருசி கூடிடுச்சு இன்னும். நல்லா சாஃப்டாக இருக்கு பாய், இங்கே பாருங்க மட்டன். சரி
என்ன மீன் பாய் இது? நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெள்ளமீனா வெலை கொடுத்துவாங்கறதா? இதோட பேர் வெள்ளமீன். சூப்பர், ரொம்ப அருமையா இருக்கு பாய். நான் ஒரு சவுதியில் ஒரு 10 தடவை சாப்பிட்ருப்பேன் பாய் மந்தி, அதே ஃபீல் இருக்கு. பட் அங்கேயோட டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு. அங்கே எப்படின்னா நிறைய மக்கள் வர்றதுனால கமர்ஷியலாக செய்வாங்க, டேஸ்ட்டில் வந்து மைண்ட் செலுத்த மாட்டாங்க. நீங்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மட்டனோட ஜூஸ்லாம் உள்ள அரிசியில் போய் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கு. இந்த அரபில் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி தான் உட்காந்துருவாங்க. இந்த மாதிரி பிச்சு பிச்சு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆமாம், அது அவங்களுடைய ஸ்டைல். அது இதே மாதிரி ரொட்டி எடுப்பாங்க, எல்லாத்துக்கும் பிச்சு கொடுப்பாங்க. மந்திக்கு சல்சா இல்லைன்னா நல்லா இருக்காது. எப்படி பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடி வெங்காய பச்சடியோ அந்த மாதிரி அப்படியே கலக்கி அடிங்க பாய். சாப்பிடுவோமா சல்சாவோட ஒரு பைட் எல்லாருமே? ராயல் குசினை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன வந்து வர வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரான் மந்தி. இது என்ன ஐட்டம் பிரதர்? இது பேர் பஞ்சாபி முறுக்கு பட்டியாலா. முறுக்கு பட்டியாலா, முறுக்கு இருக்குமா உள்ள? நேற்று தான் நம்ம வீடியோ போட்டோம், முறுக்கு வீடியோ கை முறுக்கு. சரி, பண்ணியிருக்கேன். சரி, டேஸ்டாக இருக்கும். சரிங்க, இதுங்க. இது வந்து பஞ்சாபி கீமா. மட்டன் கீமா நான் அரபோட பஞ்சாபை சேர்க்குறீங்க நீங்கள்? ஆமாம். சரி, இது நான் கார்லிக் நான் இருக்க போல இருக்குது, பட்டர் நான் இருக்க போல இருக்குது. அப்படியே பிச்சு கொடுங்க, அந்த அரபுக்காரங்க பிச்சு தருவாங்களே அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிச்சு கொடுங்க. பட்டர் நான் கூட கீமா, பஞ்சாபி கீமா, பஞ்சாபி மட்டன் கீமா, மட்டன் கீமா. பார்த்தீங்களா உங்களுக்கு கீமா எவ்வளோ ஸ்டப் பண்ணாருன்னு? இன்டீரியர் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு தான் அவ்வளோ கீமா. ஓனருக்கு கம்மியாக வச்சுருக்கீங்க, பரவாயில்லையா? ஆஹா, என்ன இருக்கான் உள்ள இருங்க. சூப்பர், ஃபுல்லா எக்ல வந்து மட்டன் கீமா ஸ்டஃப் பண்ணிருக்கீங்களா? சிக்கன் கீமா. ஆ சரி சரி, டெய்லி வந்துடுங்க. பிச்சு அதுலேருந்து எடுத்து ஊட்டி வேற விடுறீங்களா? அது கிரேவி ஊற்றிருக்கிறதுனால அது என்னன்னு தெரியல, அது உடச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ரொம்ப அருமையாக இருக்கு. இன்னும் அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அரிசி சாப்பிடுங்க, கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக கொஞ்சம் காரமாக, ரொம்ப அருமையாக இருக்கு. யார் இங்கே செஃப்? இந்த அரபிக்கெலாம் நீங்களா? அரபிக் வந்து ரொம்ப அருமை. ரான் எடுத்து சாப்பிடலாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி, மலாய் சீஸ் டிக்கா, அல்ஃபஹம், ஃபலாஃபில், நிறைய ஐட்டம் வந்திருக்கு. எதை சாப்பிடலாம் பார்த்தோன்னே வயிறு ஃபுல்லாக ஆகிடுதுங்க. ஜப்பார் பாய் வந்து நீங்கள் பிரியாணியில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, ஏதோ செய்வோம் சொல்லுங்க. நம்ம பிரியாணியை சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் சொல்லணும், கொடுங்க, சாப்பிடலாம். அப்போ பிரியாணியிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? சும்மா கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பிரியாணி வந்து பார்க்கும் போதே நல்லா இருக்கு, லென்த்தியா. நல்லா இருக்கு. இந்த ஆனியன்லாம் வந்து நீங்க ஃப்ரை பண்ணி போட்டுருக்கீங்க மேலே? ஆ சரி சார், ஓகே, அருமையா இருக்கு. மட்டனா?
அதே சாப்பிடுவோம். இதில் வந்து நம்ம பலாப்பிள் சாண்ட்விச்சும் கொடுக்குறோம். அப்படியா? பலாப்பிள் சாண்ட்விச் ரோல் பண்ணி கொடுக்குறோம். வெஜிடேரியன்? வெஜிடேரியன் தான். வெஜிடேரியன் ஆளுங்களும் நம்பி வரலாம் இங்கே? கண்டிப்பாக வரலாம். இது ஆடுறதுக்குள்ளே சாப்பிடணும், நல்லாயிருக்கும். பாய் அந்த மலாய் சீஸ் டிக்காவை எடுங்க, சாப்பிடுவோம். மலாய் சீஸ் சிக்கன் டிக்கா. என்னையே சாப்பிட வச்சு பாக்குறீங்களே, நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா ஐஸ்கிரீம், ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பால்ஸ் வந்திருக்கா? ஆமா. இது என்ன ஐட்டங்க? இது வந்து பிரஸ்ட் சிக்கன், பிரஸ்ட் ஸ்டஃப்டு. இதுங்க? இது ஹனி சிக்கன். ஹனி சிக்கன். இது டிராகன் கிறிஸ்பி சிக்கன். டிராகன் கிறிஸ்பி சிக்கன். ஓகே. இப்போ உங்ககிட்ட சைனீஸும் இருக்கு? சைனீஸ், பஞ்சாபி இருக்கு, அரபி இருக்கு, சைனீஸ் இருக்கு, இந்தியன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது வந்து லஞ்ச் டின்னர் ரெண்டு டைத்துலயும் கிடைக்குமா? அப்படி எப்பவுமே கிடைக்கும். மதியமும் கிடைக்கும், நைட்டும் கிடைக்கும். நைட்டும் கிடைக்கும். காலையில கிடையாது? இல்ல, காலையில கிடையாது. பாய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. இது ஹனி சிக்கனும் நல்லா இருக்கு. ஹனி சிக்கன்ல தேன் ஊத்துவீங்களோ? ஆமா. சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாய். நம்ம சின்ன பிள்ளைங்க தானே சாப்பிடுவாங்க. அம்மன்னு உங்களை வேற சேர்த்துக்கிறீங்க, நான் சின்ன பிள்ள. அஷ்வாக் பாய் இந்த பிரஷ் எடுத்து கடிங்க. வித்தியாசமாக செஞ்சுருக்கீங்களா பாய்? இது எப்படி செஞ்சுருக்கீங்களா நீங்கள்? எக்கு பொடி மாசை வந்து வயிற்றுல சொருவிருக்கீங்க, கோழி உள்ள. ஆமாம். அதில் சீஸு இந்த இதெல்லாம் சேர்த்து கேப்சிகம்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கீங்க. இது முட்டை பொடி மாசு தானே? முட்டை தானே? இதெல்லாம் பொடி மாசு. ம், கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணி ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அருமை பாய். பெஸ்ட்டு எப்படி அப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி அந்த பீஸை முட்டை எடுத்துகிட்டு உள்ளே வைப்பீங்க. பேக்கிங் ஐட்டம் மாதிரி தெரியுது பாருங்களேன். இது பாருங்கள், ஆளுக்கு ஒரு பால். ஓகே. உங்களுக்கு மேலே வந்து இந்த இது என்ன பூசியிருக்காங்க, ரெட் கலரு. எனக்கு வந்து எனக்கு சாக்லேட் போட்டிருக்காங்க. ஸ்ட்ராபெரி. இந்த கட்டைப்பால் உங்களுக்கு? காஸ்கோ பால். காஸ்கோ பால். இது வந்து உஷாராக பிக்கணும் பாய். இது எப்படின்னா பாருங்கள், உள்ளே ஐஸ்கிரீம் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஐஸ்கிரீம் ஊற்றுது பாருங்கள். வாங்க தலைவரே. நான் எடுக்கிறேன் தம்பி. ப்ளூபெரி முஜித்தோ ஃபாலுடா அரபியன் அரைசியா? ஓகே. இது வந்து உங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷலாக எப்படி போய்? ஆமாம், இது வந்து சீசனல். அப்படியா? எப்போவுமே கிடைக்காது, சீசனில் மட்டும் கிடைக்கும். வெயில் சீசனில், சம்மரில் கிடைக்கும். மேங்கோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால. மேங்கோ சீசனில் ஸ்பெஷலாக ஏதாவது பேர் வச்சுருக்கீங்களா? அரபியன் அரைசின்னு வச்சுருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பேர் வச்சுருக்கீங்களா இதுக்கு? இல்லை. ஓ, அசிமா ஸ்பெஷல், இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல். இது வேறு எங்கேயும் கிடைக்காது? இது இல்லை, வேறு எங்கேயும் கிடைக்காது. அப்போது இதை முதல்ல சாப்பிடுவோம். நீங்கள் ஃபாலோட எடுத்துக்கோங்க. நான் முடிச்சு எடுத்துருவேன். மறுபடியும் எப்போ வருது ராமநாதபுரம்க்கு? நிறைய மேங்கோ சேர்த்துருக்கீங்க, நட்ஸும் நிறையா இருக்கு. கொடை எடுக்காதீங்க, வெயிலுக்கு வேணும். பாய் நிறைய சாப்பிட்டுட்டோம், இந்த முஜிதை சாப்பிட்டு முடிச்சிருவோம் இந்த விருந்தை. முஜிதோ முடிச்சுட்டு கீழே வாங்க. சுலைமானி நல்ல ஹாட்டாக சுலைமானி இருக்குது. சுலைமானி இருக்கா இங்கே? வெரி குட் பாய். அப்படியே உங்களுடைய தம்பிங்களையும் சந்திச்ச மாதிரி ஆகிடும். ஓனர் வந்து இவர் மட்டும் இல்லை, இவருடைய ரெண்டு தம்பிங்களும் இருக்காங்க. அவங்கள போய் கீழே அப்படியே சந்திச்சிருவோம். சுலைமானியை குடிச்சிடுவோம். நீங்களும் குடிப்பீங்களா? குடிப்போம். எங்கே சாப்பிடவே மாட்டேன்றீங்களா பாய்?
நான் சொன்னேன் மூணு ஓனர் மும்மூர்த்திகள் நிற்கிறாங்க பாருங்க. பாய் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஷேக் அப்துல்லா. உங்க பேர்? அசீம் அகமது. அசீம் அகமத் பாய். என் பேர் ஜாவித். ஜாவித். இவங்க மூணு பேர் தான் ஓனர். சுலைமான் டீ எங்க கடைசியில கோட்டை விட்டோமே. அதெல்லாம் அந்த மந்தி அந்த அரபி ஃபுட் சாப்பிட்டாலே கடைசியில சுலைமானி சாப்பிட்டதான் அந்த ஒரு இது. இங்க வந்து சுலைமானியே எப்பவுமே கிடைக்குமா? எப்பவுமே கிடைக்கும். நம்ம இங்க எத்தனை மணில இருந்து ஸ்டார்ட் ஃபுட்? நம்மளுக்கு வந்து காலையில 11:30 டு நைட் 11 o'clock. ஆனா செம்ம டேஸ்ட். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஃபிஷ் அந்த இது ஃபிஷ் தந்தூரி பிரான் தந்தூரி இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கனால சாப்பிட முடியல. என்னால எவ்வளவு சாப்பிட முடியும்? வாங்க இன்னொரு தடவை நல்லா சாப்பிடுங்க. கண்டிப்பா. வேற ஏதாவது ஸ்பெஷலா பண்றீங்களா இங்க? பல்க் ஆர்டரும் பண்ணி குடுக்குறோம். பல்க் ஆர்டர். மந்தி கப்சா தான் பக்கெட் வச்சிருக்கீங்களா இங்க? ஆமா. பக்கெட் பிரியாணி பக்கெட் மந்தியும் தரீங்களா? பக்கெட் மந்தியும் தரோம். பக்கெட் கப்சாவும் குடுக்குறோம். கப்சா எனக்கு தரவே இல்லைங்க. ராமநாதபுரம்ல இது என்ன இடம்? குமரையா கோயில் ஸ்டாப் பாரதி நகர் பக்கத்துல. ஓகே. நான் வந்து அட்ரஸையும் கான்டாக்ட் நம்பரையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அண்ட் லொகேஷனையும் கொடுத்துறேன். அப்புறம் ஆரம்பத்துல பாய் நியர் மால் இருக்கு. நியர் மால் ஜெயசமார். ஆரம்பத்தில் நான் சொன்ன பார்த்தீங்களா இன்டீரியர் ஒர்க் பண்ணார் இல்லையா, அவரோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றோம். உங்களுக்கு இன்டீரியர் பண்ணனாலும் அவரை கால் பண்ணுங்கள், எந்த இடம் வேணாலும் வந்து செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தம்பியோட வேலை ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, செதுக்கியிருக்காரு ஒரு ஒரு விஷயத்தையும். சுலைமானி டீ பேசிட்டு பேசிட்டு சுலைமானி டீ நான் எடுத்துக்கிட்டேன். அருமையான சுலைமானி டீ, மிக்க நன்றி. இங்கே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சாப்பிட்டாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலி மாதிரி. கண்டிப்பாக கண்டிப்பாக வரட்டுமா? கண்டிப்பாக. பாய் பாய்.